ஹே கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ஜே தமிழ் ஹிஸ்ட்ரி. நான் தான் உங்கள் சத்யா. இன்றைக்கி உங்களை இன்னொரு சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன்னா, சூர்யா 24 அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஆக்சுவலாக நான் நேற்று தான் வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. நான் டீசர் ஏற்கனவே இந்த படத்தோட பார்த்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. டீசர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது, பட் ஆனால் பெருசாக என்னால் கெஸ் பண்ண முடியல எந்தளவுக்கு இருக்குன்ட்டு. பட் ட்ரெய்லராக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. படத்தோட எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிட்டே போகுது, ஏன்னா விஷுவல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமராவில் ஒரு ஒரு சீனுமே பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியுது, ஏன்னா ஃபுல்லாக நிறையா ஆர்ட் ஒர்க்கு செட்டெலாம் போட்டிருக்காங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் நமக்கு ட்ரெய்லரை வச்சு எந்த படத்தையுமே கெஸ் பண்ண முடியாது. ட்ரெய்லர்ன்றது நம்மளோட எதிர்பார்ப்பை ஆர்வத்தை இன்னும் தூண்டுற விஷயமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறோம். ஆனால் ஃபுல் வேர்ஷன் படம் வரும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மேலே இருந்தால் தான் உண்மையிலே படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக வந்து சேரும். ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு ட்ரெய்லர் எப்படி இருக்குதுன்னு சொல்லணுன்னா, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. நான்லாம் நிறைய வாட்டி ட்ரெய்லர் பார்த்துட்டேன், ஏன்னா ஒரு வாட்டி பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ணுற மாதிரி இருக்குது ட்ரெய்லரில், அந்தளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அஃபிஷியல் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ட்ரெய்லர் அப்லோட் பண்ணியிருப்பேன், பட் ஆனால் அஃபிஷியல் சேனலில் அப்லோட் பண்ணுறனால நாங்கள் யாரும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ட்ரெய்லர் ரிவ்யூ மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் இல்லை கேமிங் ரிவ்யூ ஏதாவது வீடியோவில் அடுத்து சந்திக்கிற வரைக்கும் சத்யா சைனிங் ஆஃப் ஃபார் எஸ்எஸ்டி.